இது வைத்தவாறுதான் கிட்ட வேண்டும். நாம் வந்த நிலையிலேயே நடந்த நிலையிலேயே தக்பீர் கட்டினால் அந்த தொழுகை பரிபூர்ணமடையாது. தக்பீர் தஹ்ரீமாவுக்கு கண்மன் நாயம் சல்லா அலி சொல்லம் சொல்லித்தந்த வழிமுறை இரண்டு முறையும் கட்டியிருக்கிறார்கள். கையை உயர்த்தக்கூடிய நேரத்தில் ஒரு ஹதீஸின்படி இரு புஜத்திற்கு நேராக நீயத்து வைத்துவிட்டு அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டினார்கள். தக்பீர் கட்டிய அந்த பகுதி மூணு வகையான ரிவாயத்துகள் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸின் அடிப்படையில் தக்பீர் தஹ்ரீமா கட்டும்போது இரு புஜத்திற்கு நேராக கையை உயர்த்தி நீயத்து வைத்தவாறு கட்ட வேண்டும். நாம் பின்பற்றுகின்ற இமாம் அலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எந்த ஹதீஸை ஃபாலோ செய்கிறார்கள் என்று சொன்னார், கண்மன் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இரண்டு பெருவரலை காது சோனையில் வைத்தவாறு நீயத்து வைத்துக் கொண்டு தக்பீர் கட்டினார்கள். இந்த ரெண்டு ரிவாயத்துகள் தான் ஹதீஸில் இடம்பெற்றிருக்கின்றன. அந்த அடிப்படையில் தான் நாம் கட்டுகின்ற முறை காது சோனையை வைத்தவாறு வந்த நிலையில் சிலவர்களை பார்க்கின்றோம், தக்பீரை அந்த புஜத்திற்கு நேராக கையை உயர்த்தாத நிலையிலேயே இப்படி கட்டுகிறார்கள். சாதாரணமான முறையில் தக்பீர் கட்டுவதுங்கிறது வாஜிபான விஷயம். தக்பீர் தஹ்ரீமா ஒரு தொழுகையினுடைய வாஜிப். அதை சரியான முறையில் நாம் அந்த அமைத்துக் கொள்ளாவிட்டால் மற்ற அனைத்து செயல்பாடுகளும் குறைவுள்ளதாக ஆகிவிடும் என்பது மார்க்கத்தினுடைய சட்டமாக இருக்கிறது. தக்பீர் கட்டுகின்ற இந்த முறையை பேணுதலோடு காது சோனையை தொட்டவாறு நீயத்து வைத்துக்கொண்டு தக்பீர் கட்டக்கூடிய அந்த சட்டத்தை நாம் அறிந்து கொள்வோம். அல்லாஹ் ரஹ்மான் கேட்டபடி அமல் செய்வதற்கு தௌஃபீக் செய்வானாக.